புதுச்சேரி அடுத்த விலையனூரில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்ஜெட் நகலை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய கட்சியினர் பட்ஜெட் நகல்களை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மக்கள் கையில் திருவோடு, மக்கள் கையில் திருவோடு, அதானி கையில் ஏற்காடு, அதானி கையில் ஏற்காடு, மக்கள் கையில் திருவோடு, மக்கள் கையில் திருவோடு, அதானி கையில் ஏற்காடு, அதானி கையில் ஏற்காடு. இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில், பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறினர். வேலைவாய்ப்பு தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை என்றும், எனவே பட்ஜெட் நகலை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம், தொடர்ந்து தொகுதி வாரியாக இப்போராட்டத்தை நடத்துவோம் என்றனர். அதாவது 2014 மோடி அரசு பாத்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தந்தப்பாடு கிடையாது, 9 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் யாருக்குமே இந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைதான் நிலவிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியால கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பாத்தீங்கன்னா போன இதுல வந்து 89,000 கோடியே 60,000 ரூபாய்க்கு பண பட்ஜெட் இருந்துச்சு. ஆனால் தற்போதைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 கோடிக்கு போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து முற்றிலும் வந்து ஏழை எளிய மக்களை வந்து வயிற்றில் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் வந்து மோடி அரசு இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க.